இட்லிக்கு நல்ல ஒரு மேட்சான நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஏலக்காய் மட்டும் ஒன்று சேர்த்துக்குங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய். பாருங்கள் நல்லா வாசனை வரும். அந்த டைமில் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சிக்கன் குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துக்குங்க. ஒரு 20 பல்லுக்கு மேலே பூண்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்கம்மா. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கலாமா. இன்றைக்கி சிக்கன் குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கம்மா, இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. 2 பொடியை நறுக்குன தக்காளி. தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி சேர்த்து மசியாக வதக்கணும்னு இல்லைம்மா, ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த ஹீட்லே வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும், அதனால் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா சிக்கன் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 சிட்டிக்களவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். 3 சிட்டிக்களவு ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. நமக்கு வந்து 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணி. நம்ம குக்கரில் செய்கிறது வந்து அதிகமாக தண்ணி வந்து இழுக்காது, அப்படியே தான் இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாமா. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி. பாருங்கள் உப்பு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு 4 விசில் விட்டால் போதும்மா. சிக்கன்ன்றதுனால 4 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கம்மா 4 விசில் விட்டுருக்கேன், பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாதீங்கம்மா, அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்லா இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி.